வணக்கம், நான் உங்கள் அபிஜித். நம்ம ஊர்லலாம் அந்த பிரேக்கிங் நியூஸ் எப்படி போடுவாங்கன்னு தெரியும் இல்லையா? அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு கேட்குறவனுக்கு நெஞ்சு வலி வந்து படபடப்பு வர மாதிரி தானே நம்ம ஊர்லலாம் பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. அந்த மாதிரி தான் நேற்று மாலை நான் ஒரு பிரேக்கிங் நியூஸை பார்த்தேன். திமுகவை கேள்வி கேட்ட விஜய் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கே அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. என்னது, விஜய் வந்து திமுகவை கேள்வி கேட்டாரா? இது சிங்கம் களை இறங்கிருச்சுடா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக ஓடி போய் அவர் விஜய் அவர்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தை போய் பார்த்தேன். அதில் ஒரு மிக நீண்ட அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. அது வாட்டில் நீண்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு அந்த அறிக்கை. நானும் அதை பொறுமையாக உட்காந்து வாசிக்கிட்டே இருந்தேன். அந்த அறிக்கையை வந்து விஜய் அவர்கள் எழுதியிருக்காருன்னு சொல்கிறத விட அணு அணுவாக செதுக்கியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அவ்வளோ நீண்ட அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் திமுக, முதலமைச்சர், முக ஸ்டாலின், ஆளும் கட்சி, கண்டனம், இந்த மாதிரின எந்தவித வார்த்தைகளும் இடம்பெறாமல் அவ்வளோ அழகாக செதுக்கி செதுக்கி எழுதியிருக்காரு. ஏண்டா இந்த அறிக்கையை வாடா திமுகவுக்கு எதிராக விஜய் எழுப்பின கேள்வின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதில் முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் புலம்பி தான் தீர்த்துருக்காருன்னு சொன்னோம். என்ன பண்ணுறது, இயற்கை பேரிடர், மழையாக பேஞ்சு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் இந்த மக்களை ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த அரசியல்வாதிகளை குறை சொல்லி என்ன நடக்க போகுது, நம்மளாலும் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனவேதைகளை கொட்டி புலம்பி தள்ளியிருக்காரு. இதைத்தான் வந்து இவங்க திமுகவுக்கு எதிராக விஜய் கேள்வி கேட்டுட்டார்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸில் போட்டு இருக்கணுக்கு போகிற நெஞ்சு வலி வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த பிரேக்கிங் நியூஸையும் அதுக்கப்புறம் போய் இந்த அறிக்கையும் பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னா, வெளியே துப்பாக்கி படம் ரீரிலீஸ் போஸ்டரை பார்த்துட்டு தேட்டருக்குள்ளே அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கி போய் உக்காந்தோன்னே அங்கே சுறா படம் ஓடுனா உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு எனக்கு அந்த அறிக்கையை பார்த்தோன்னே. நான் விஜய் அவர்களையும் விஜய் ரசிகர்களையும் கிண்டல் பண்ணுன்றதுக்காக சொல்ல, நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். விஜய் அவர்கள் வந்து இப்போ மழையிலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேராக வந்து களத்தில் இறங்கி மக்களை போய் சந்திக்கிறார். அந்த மக்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க. இந்த மாதிரிங்க வருஷம் வருஷம் வெள்ளம் வந்து இப்படி எங்கள் உடைமைகள்லாம் நாசமாக போயிருந்துங்க, என்னங்க பண்ணுறதுன்னொன்னே இவரும் வந்து அந்த மக்களுக்கு தைரியமாக இருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாம்மா அடுத்து தேர்தல் வரட்டும், பார்த்துக்கலாம், என்னால் முடிஞ்ச உதவிகளை இன்றைக்கி உங்களுக்கு செய்கிறேன், தைரியமாக இருங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், என்னைக்குனாலும் உங்களுக்கு உதவிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதலை வந்து சொல்லிவிட்டு இப்படி இங்கிட்டு திரும்புகிறார். திரும்புறோன்னே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ப்ரெஸ், என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, என்னங்க இந்த ஆட்சியாளர்கள் தான் கண்டுக்கிற மாட்டாங்க என் மக்களை, நான் தான் வந்து என் மக்களை நான் பாதுகாக்கணும், அதனால தான் என்னால் முடிஞ்ச நிவாரண உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் அங்கே நான் சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. உடனே பத்திரிகையாளர் கேள்வி வைக்கிறாங்க, அதான் அரசாங்கம் அவங்களால முடிஞ்ச எல்லா பணிகளையும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இப்போ கூட பாருங்கள் மோட்டர் போட்டு தண்ணியெல்லாம் இறச்சி வெளியே விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே இவர் பதில் சொல்கிறார், ஏங்க 4000 கோடி செலவு பண்ணி இங்கே வடிகால் அமைப்பை உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வடிகால் அமைப்பை இவங்க சரியாக உருவாக்கியிருந்தா இன்றைக்கி இப்படி மோட்டரை போட்டு தண்ணியை இறக்க வேண்டிய நிலையே வந்திருக்காரு. இந்த மக்கள் இப்படி தெருவில் இறங்கி மக்கள் நிவாரணத்துக்காக கையேந்தி நின்றுக்க மாட்டாங்க, இவங்களும் நிம்மதியாக வீட்டில் தூங்கியிருப்பாங்க, அந்த அரசியல்வாதிகளும் அவங்களுடைய வேலையை பார்த்துருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் அந்த 4000 கோடியை ஊழல் பண்ணி தின்னு தீர்த்துட்டு இந்த மக்கள் இன்னைக்கு தெருவில் விட்டுருக்காங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், இதெல்லாம் ஒழிக்கணும் தாண்டா நான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மாசாக பேசுகிறார். அதுக்கப்புறம் அங்கே அவருடைய அலுவலகத்துக்கு போய் ஒரு அறிக்கையை தயார் பண்ணுறார். ஆண்டுதோறும் இங்கே மழை பெய்யுது, வெள்ளம் வருது, ஏன் மக்களும் தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. திமுகவினுடைய 5வது தலைமுறை இங்கே ஆள தயாராக இருக்குது, ஆனால் என் மக்களுடைய தலையெழுத்து மட்டும் இன்னும் மாறல. வெள்ளம் வந்தோடனே இவங்க நிவாரணம் கொடுக்குறேன்னு வந்துடுறாங்க, ஆனால் அரசியல்வாதிகளுடைய வேலை நிவாரணம் கொடுக்கறது கிடையாது, நிரந்தரமான தீர்வை கொடுக்கறது. ஒருபோதும் இந்த திராவிட கூட்டமும் சரி, இந்த ஆரிய கூட்டமும் சரி, இங்கு மக்களுக்கான நிரந்தர தீர்வை கொடுக்காது. அந்த நிரந்தர தீர்வை கொடுக்கறதுக்காக தான் நான் அரசியல் களத்துக்கே வந்திருக்கேன், வரக்கூடிய தேர்தலில் இவங்களையெல்லாம் முறியடிச்சுட்டு என் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் இப்போ உறுதியளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாசான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாருன்னு வைங்களே, அது எவ்வளோ பெரிய பரபரப்பாக இந்த தமிழ்நாடு அரசியலில் இருந்திருக்கும், அது எவ்வளோ மாசாக விஜய் அவர்களை காட்டியிருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் படத்தில் தான் மாசு, நிஜத்தில் தமாசு அப்படின்ற மாதிரி தான் அவர் செய்த எல்லா வேலைகளும் இருந்தது நேற்றைய தினம். இதில் கடுப்பான விஜய் ரசிகர்கள் தான் விஜயவே கண்டித்து அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க, சமூக வலைதளங்களில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் மிக சரியாகவே ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார், இலவு விழுந்துருச்சுன்னா இலவு வீட்டுக்கு போய் நம்ம தான் ஆறுதல் சொல்லணும், அது அன்னைக்கே போனாலும் சரி 10 நாள் கழித்து போனாலும் சரி, அதை விட்டுட்டு டெட் பாடியை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்காது அப்படின்னு போட்டிருந்தார். இதை கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும், ஆனால் விஜய் அவர்கள் செய்த வேலை என்பது இப்படி தான் இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது, பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறது அப்படின்றது அவங்களுடைய இடத்துல அவங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணப் பொருட்களை வாங்கலங்கணும். அதை விட்டுட்டு எல்லா பேரும் வந்து கிளம்பி குளிச்சு நீட்டாக அலுவலகத்துக்கு வந்துருங்க, அங்கே வந்து உங்கள் நிவாரணத்தை வாங்கிட்டு போங்க, அப்படியே ஜாலியாக பேசிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லுவது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, இந்த மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நிவாரணம்னு என்ன, பாதிப்புனா என்ன அப்படின்றது குறித்து உங்களுடைய ஐடியா என்னவாக இருக்குது அப்படின்றது எங்களுக்கு புரியல.
அதை விட அதுக்கு ஒரு விளக்க வேற சொன்னீங்க பாத்தீங்களா, நான் வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு களத்தில் இறங்கி போய் மக்களை பார்த்தா அந்த இடத்துல கூட்டம் கூடிரும், இது தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்தும், உங்க கூட சரியா பேச முடியாது, அதனால தான் உங்களை பூரா இங்கே வர சொல்லி நம்ம அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே நிவாரணம் வழங்கிடலாம் அப்படின்றதுக்காக உங்களை அலுவலகத்துக்கு வர சொன்னேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. இதை வந்து நடிகர் விஜய் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்குருவோம், ஏன்னா ஒரு பிரபலமான நடிகர் வந்தால் அங்கே வந்து நிறைய பேர் கூட தான் செய்வாங்க, அதனால் தேவையில்லாத சச்சரவு வரும். அவர் சொல்கிறது நியாயம் தானப்பா, ஏதோ ஒரு மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்காக அலுவலகத்தை கூப்பிட்டுருக்காரு, வழங்கிட்டு போட்டுப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் மனதை ஆறுதல் படுத்திட்டு போயிருப்போம். ஆனால் இப்போ இருக்கிறது வெறும் நடிகர் விஜய் கிடையாது, அரசியல்வாதி விஜய், நாளைக்கு வந்து நாட்டை ஆள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய விஜய். நீங்கள் களத்தில் இறங்கி தான் போய் மக்களை சந்திச்சாகணும். நீங்களே சொல்கிறீங்கள இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லோருமே மக்களை போய் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் பண்ணதுக்கு வேலை என்ன? நீங்கள் அந்த நிவாரண வழங்கின அந்த விதம் எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட் செட்டப் செய்த ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே போய் ஒரு நாலஞ்சு குடும்பத்தை ஒரு ஊருக்காக பிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் வந்து பஸ் அனுப்பி எல்லோரும் நீட்டாக குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரித்த முகமாக வந்து எல்லோரும் வரணும்ப்பா, அப்போ தான் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், விஜய் கூட சிரித்து சிரித்து நல்லா பேசணும், அப்படி பேசினோடனே அவர் கொடுப்பாரு, அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொன்னோம், வெளியே போகும்போது வந்து என்னோட ஓட்டு விஜய் அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி ப்ரீ பிளான் பண்ணி அந்த ஃபோட்டோ ஷூட் நடத்தின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்று காலை நான் செய்தியில் பார்த்தது, இன்றும் நிறைய இடங்களில் அந்த வெள்ள நீரால் வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் போய் சேர மாட்டுது, அந்த மக்கள் அங்கேருந்து போராடுறான், தெருவில் இறங்கி சாலை மறியலில் ஈடுபடுறான், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லைங்க, கொடுக்குற சாப்பாடு கெட்டு போச்சுங்கன்னு சொல்லி கண்ணீர் விடுறானுங்க. அந்த மாதிரியான லட்சக்கணக்கான மக்கள் இன்றும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நேரில் சென்று சந்தித்து உங்களால் வந்து நிவாரண உதவி கொடுக்க முடியல, அதுக்கு பதிலாக ஒரு பெரிய செட்டப் செய்து ஒரு கம்ப்ளீட் ஃபோட்டோஷூட்டை இங்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உண்மையிலே மக்களை ஏமாற்றக்கூடிய அயோக்கியத்தனமான செயல். அதுபோக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்தால் கூட்டம் வந்துடும் அதனால தான் என்னால் களத்துக்கில் இறங்க முடியல அப்படின்ட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போதே, தேர்தல் அப்போ நீங்கள் களத்தில் இறங்கி மக்களிடம் ஓட்டு கேட்பீங்களா, இல்லை ஐயோ அப்போ போனால் கூட்டம் சேர்ந்துடும் அதனால் என்ன பண்ணுங்கள், தொகுதிக்கு ஒரு 10 குடும்பத்தை அங்கே பண்ணி ஒரு அலுவலகத்துக்கு வர சொல்லிடுங்க, நான் அங்கே வந்து எல்லோரும் வந்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு எதுவும் சொல்ல போகிறீங்களா? ஏன்னா உங்களுடைய பேச்சு எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதனால தான் விஜய் ரசிகர் பூரா கடுப்பாகி அவங்க வாட்டில் சகட்டு மேனிக்கு ஒருத்தலாம் வந்து அசிங்கசியமாக வந்து எழுதி வச்சுருக்கான். அவரும் நீண்ட காலமாக வந்து விஜய்க்கு வந்து விஜயினுடைய அரசியலும் விஜயினுடைய பேச்சுகளை வந்து பகிர்ந்து கொண்டிருந்த ஐடிகள் தான் அதுவும். அந்த ஐடிகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து கடுமையாக விமர்சித்து பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் நீங்கள் செய்த செயல் தான். ஏதோ 10 பேர் என்னை விமர்சிச்சா நான் வந்து தோத்துருவேனா, எனக்கு கோடிக்கணக்கான ரசிகர் இருக்கான், டே வெளியே என்னை நேசிக்கிறவன் கோடிக்கணக்கில் இருக்காண்டா அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களே. ஆனால் உங்களுடைய இந்த செயல், உங்களுடைய இந்த அந்த ஷூட்டிங் இது பிடிக்காமல் இன்றைக்கி 10 பேர் வந்து உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா இந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், உங்கள் கூடாரம் காலியாகும். நீங்கள் வந்து அப்படியே நடித்து விட்டு போயிடலாம், திரையில் நம்ம நடிக்கிறோம், நம்ம நடிச்சிருந்த வந்து பார்த்தோன்னே இங்கே விசில் அடித்து சில்லறையை செதற விடுறாங்க, அதே மாதிரி நம்ம களத்துலையும் அரசியல் களத்துலையும் நடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஓட்டை செதற விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய முட்டாள் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அது மூலமாக தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நம்மளை வந்து விமர்சன அரசியலை வந்து ஏற்கக்கூடாது, இந்த அதிகார வர்க்கத்தை குறை சொல்லி எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய பயத்தை உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய மனதில் வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். தொடர்ந்து இந்த இளைஞர்களை நீங்கள் கோழையாக்கிக்கிட்டே வரீங்க. இன்று நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கிகளும் இந்த அதிகார வர்க்கத்தை நோக்கி தைரியமாக கேள்வி கேட்குறான், களத்தில் தைரியமாக இறங்கி போராடுறான், சிறைக்கு செல்வது கூட தைரியமாக உள்ளே போயிட்டு வராங்க. அதெல்லாம் எங்கேருந்து அவங்களுக்கு அந்த தைரியம் வருதுன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த வழிநடத்தலின்பில் அவங்களுக்கு அந்த தைரியம், அவர் தைரியமாக எல்லாத்தையும் எடுத்து கேள்வி கேட்குறார், நீ சிலையை வையே கடலுக்குள்ளே பேனா சிலையை வையே நான் வந்து உடைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசினார். அந்த அதை பார்த்து வளரக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த தைரியம் வருது, நம்மளும் இந்த அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கணும்டா அப்படின்ற தைரியம் வருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விமர்சிக்கிறதுனால பயனே இல்லை, குறை சொல்லி என்ன ஆக போகுது? எங்க விமர்சிக்கிறது அப்படின்றது ஏதோ வந்து குறை சொல்வதோ அல்லது புறம் பேசுவதோ அல்ல, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பது, இந்த அதிகார வர்க்கத்தை நோக்கி முன்வைப்பது அப்படின்றது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். உடனே அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லலை, ஆனால் தொடர்ந்து நம்ம விமர்சனம் செய்ய 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 அந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஏற்படும், இன்றளவு என்றாவது ஒரு நாள் அவர்கள் மாறுவார்கள் அப்படின்ற ஒரு நிலையை அது ஏற்படுத்தும். அதை விட்டு விட்டு யாரையும் விமர்சிக்காதீங்க, யாரோடையும் பேசாதீங்க, நம்ம வாட்டில் யாருக்கும் தெரியாமல் இவங்கண்ணிலையும் படாமல் அப்படியே சீஎம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே, இதுவே மிகப்பெரிய அயோக்கியத்தனம். உங்களுடைய ரசிகர்களையே நீங்கள் திட்டமிட்டு கோழைகளாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் என்னுடைய
வெளிப்படையான குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் பின்னாடி அணிதிரளக்கூடிய இளைஞர்கள்ட்ட தைரியமாக அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுங்க, விமர்சனங்களை முன்வைங்க, களத்தில் இறங்கி போராடுங்க, உங்கள் உரிமைக்காக போராடுங்கன்னு சொல்லி வீரத்தை ஊட்டி வளர்க்கிறார். இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அவருடைய ரசிகர்கிட்ட, நம்மளுக்கு எதுப்பா அம்புதும்பு, அவங்களை விமர்சித்தா ஐடி ரைட்லாம் வந்துடும்பா, எதுக்கு அப்படியே யாரு கண்ணுக்கும் தெரியாமல் அப்படியே ஓரமாக இருந்து அப்படியே ஓட்ட வாங்கி ஜெயிச்சிடலாம்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறாள். இதில் எது சரியான அரசியல் அப்படின்றத இளைஞர்கள் முடிவு செய்யுங்க. ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனங்களை தாங்காம வளர முடியாது, போராடாம ஜெயிக்க முடியாது. இது எல்லாமே அடிப்படை நியதிகள். இது கூட தெரியாம நான் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்வதுனா நடக்கிற விஷயமா? இவ்வளவு நாட்கள் இங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாமே ரசிகர் மனப்பான்மை கொண்டவங்க, விஜய் என்ன பண்ணாலும் கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கேயும் சில மானத்தமிழன் இருக்காண்டா, விஜயே தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். நம்ம இளைஞர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவை இதை காட்டுது அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு சொல்லலாம். இதற்கு காரணமும் ஒரு மறைமுகமாக அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஏன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கை அவர் செட் பண்ணிட்டார். இன்று விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது வெறுமனே இங்கே திமுக அதிமுக மட்டும் களத்தில் இருக்குது, மூணாவதாக விஜய் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அது பெரிய பேசுபொருளாக தான் ஆகியிருக்கும், அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுதான் அரசியல் அப்படின்னு நம்பியிருப்பாங்க. ஆனால் இங்கு சீமான் அவர்கள் 10 ஆண்டுகளாக இங்கே அரசியல் களத்தில், அரசியல்னா என்ன, இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும், ஒரு அரசியல்வாதி எப்படி மக்களுக்காக இறங்கி போகிறணும், எப்படி தைரியமான கருத்துக்களை சொல்ல வேண்டும், சொன்னேன் பார்த்தீங்களா, நீ சிலையை வைடா நான் வந்து உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து செட் பண்ணிட்டு போயிட்டார். அதனால் இளைஞர்கள்லாம் அதுக்கே அந்த 10 ஆண்டுகளில் அந்த மாதிரி அவர் அரசியலை பார்த்து பழகிட்டாங்கனால அந்த மாதிரி வீரமான தைரியமான அரசியல்வாதிகளை இளைஞர்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் விஜய் அவர்களுடைய இந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது உண்மையிலே ஆரோக்கியமான மாற்றம் என்று நான் நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.